வன விலங்குகளால் சேதப்படுத்தப்படும் மானாவாரி பயிர்களுக்கு விவசாயிகளை அலைக்கழிக்காமல் அரசு உரிய இழப்பீட்டுத் தொகை வழங்க வேண்டும் என விருதுநகரில் தமிழக விவசாயிகள் சங்கம் மாநில தலைவர் ராமகவுண்டர் பேட்டி. விருதுநகரில் தமிழக விவசாயிகள் சங்கத்தின் ஆலோசனைக் கூட்டம் மாநில தலைவர் ராமகவுண்டர் தலைமையில் நடைபெற்றது. இதில் மாவட்டத்திற்கு புதிய நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்ட நிலையில் அதன் பின்பு செய்தியாளர்களிடம் பேசிய மாநில தலைவர் ராமகவுண்டர், தமிழகத்திலேயே விருதுநகரில் பெரும்பான்மையான பகுதி வனங்களால் சூழப்பட்டுள்ளது. இந்த பகுதியில் விவசாயிகள் மானாவாரி பயிர்களான மக்காச்சோளம், பருத்தி போன்ற பயிர்களை பயிரிட்டு அதிகமாக விவசாயம் செய்து வருகின்றனர். இந்தியா சுதந்திரம் அடைந்த பின்னர் 30 ஆண்டுகளுக்கு பிறகு வனவிலங்கு சட்டத்தை அரசாங்கம் கொண்டு வந்து காட்டுப்பன்றி, மான் மற்றும் அதனை சார்ந்த விலங்குகள், பறவைகளான மயில் போன்ற வனவிலங்குகளை பாதுகாக்கும் விதமாக சட்டத்தை போட்டனர். ஆனால் இந்த விலங்குகள் விவசாய நிலங்களில் புகுந்து அடிக்கடி மானாவாரி பயிர்களை அழித்து விடுகின்றன. இதனால் விவசாயிகள் பெரும் நஷ்டம் அடைகின்றனர் என்றும், ஆனால் விவசாயிகளுக்கான இழப்பீட்டை தமிழக அரசு மிக மிக குறைவாகவே கொடுக்கின்றனர் என்றும், ஆயிரக்கணக்கான விவசாயிகளுக்கு இந்த இழப்பீட்டுத் தொகை கூட வருவதில்லை என்றும் குற்றம் சாட்டினார். ஆகவே தமிழக அரசாங்கம் விவசாயிகளுக்கு கடன் தொகை வழங்குவதைப் போல் மானாவாரி பயிர்களுக்கான இழப்பீட்டுத் தொகையும் மத்திய மாநில அரசு வழங்க வேண்டும் என்றும், மேலும் விவசாயிகளுக்கு இன்சூரன்ஸ் தொகையை பொறுத்தவரையில் சென்ற ஆண்டு 95% விவசாயிகளுக்கு இன்சூரன்ஸ் தொகை முழுமையாக சென்றடையவில்லை என்றும், அதேபோல் இந்த ஆண்டும் பருத்தி, மக்காச்சோளம் போன்ற அனைத்து பயிர்களுக்கும் ஏமாற்று வழியில் அரசாங்கம் இன்சூரன்ஸ் தொகை வாங்கியதோடு சரி, விவசாயிகளுக்கு இன்சூரன்ஸ் தொகை முழுமையாக சென்றடையவில்லை என்றும், இதனால் மக்களுக்கு அரசாங்கம் மீது நம்பிக்கை இல்லை என்றும், அதேபோல் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள பிஎம் கிஷான் திட்டத்தில் அனைத்து ஆவணங்களை விவசாயிகள் கொடுத்தும் வேளாண்மை துறை கவனக்குறைவாகவும் அலட்சிய போக்காகவும் நடந்து கொண்டு விவசாயிகளை அலைக்கழித்து அவர்களுக்கு மத்திய அரசு கொடுக்கின்ற ரூபாய் 2000 கிடைக்க முடியாமல் செய்து விடுகிறார்கள். இதனால் விவசாயிகள் மிகுந்த ஏமாற்றத்திற்கு உள்ளாகி உள்ளனர் என்றும், ஆகையால் இதனை தமிழக அரசு கருத்தில் கொண்டு அனைத்து விவசாயிகளுக்கும் இழப்பீட்டுத் தொகையை வழங்கிட தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விருதுநகரில் தமிழக விவசாயிகள் சங்க மாநில தலைவர் ராமகவுண்டர் தெரிவித்தார். விருதுநகர் மாவட்டத்திலே பெரும்பகுதியில் வனங்களால் சூழப்பட்ட பகுதி. இந்த பகுதியிலே மானாவாரி பயிர்கள் அதிகமாக பயிரிடப்படுகின்றன. சுதந்திரம் பெற்ற பிறகு 20-30 ஆண்டுகள் கழித்து வனவிலங்கு சட்டம் என்று போட்டு காட்டுப்பன்றியை மற்றும் அதை சார்ந்த விலங்குகள், பறவைகளை எல்லாம் போட்டு, மயில்கள், மான்கள் இவைகளை எல்லாம் போட்டு வனவிலங்கு என்று பாதுகாக்கப்படுகின்ற வனவிலங்கு என்று கூறியதன் காரணமாக இவைகள் அத்தனை விவசாயிகளுடைய பயிர்களை அழிக்கின்றன. இவர்களுக்கு உண்டான இழப்பீடு மிக மிக குறைவாகவே கொடுக்கப்படுகிறது. பல விவசாயிகளுக்கு 1000 கணக்கான விவசாயிகள் இழப்பீடே போய் சேர்ந்தனர். ஆகவே அவர்களுக்கு அனைவருக்கும் கடன் அளவு வழங்குகின்ற அளவுக்கு இழப்பீடையும் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த கூட்டத்தின் வாயிலாக இன்சூரன்ஸ் திட்டத்தை பொறுத்தவரையிலும் சென்ற ஆண்டு முழுமையாக இன்சூரன்ஸ் 95% போய் சேரல. இந்த ஆண்டு பருத்தி, மக்காச்சோளம் மற்றும் அனைத்து பயிர்களுக்கும் ஏமாற்று வழியாக இன்சூரன்ஸ் வாங்கியதோடு சரி, பிரீமியம் பெற்றதோடு சரி, இன்சூரன்ஸே போய் சேரல. இது மக்களுக்கு வருகின்ற நம்பிக்கை இழந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, பிஎம் கிசான் திட்டத்திலே அனைத்து ஆவணங்களையும் கொடுத்தும் வேளாண்மைத்துறை கவனக்குறைவால் இல்லை அலட்சிய போக்காலும் மக்கள் கல்வி மையத்திற்கு திருப்பிவிட்டு விவசாயிகளை அலைக்கழித்து அந்த 2000 ரூபாயை கிடைக்காத செய்கிறார்கள். இதனால் மிகப்பெரிய விவசாயிகள் ஏமாற்றம் அடைந்திருக்கிறார்கள், பாதித்திருக்கிறார்கள். ஆகவே இவைகளெல்லாம் அரசு உடனடியாக கவனத்திலே கொண்டு அனைத்து விவசாயிகளுக்கும் இவைகள் கிடைப்பதற்குண்டான சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கிறது.